ஸ்ரீ ஆத்மயோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ஹஸ்த உத்தானாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹஸ்த உத்தானாசனா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதலில் தடாசனால் நிற்கணும். தடாசனாவோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூச்சை இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டுத்தையும் மேலே தூக்கணும். உள்ளங்கைகளை ஒன்றா சேர்க்கணும். மெதுவாக உடலோட மேல் பகுதியை பின்னாடி சாய்க்கணும். கைகளோட கட்டை விரலை பார்க்கணும். பின்னால் சாயும் போது லேசாக கழுத்தை சாய்ச்சா போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாய்க்கக்கூடாது. இப்போது எஸ்ஏஒய் 3D மெத்தட் பண்ணலாம். கண்களை அழுத்தம் இல்லாமல் மூடிக்கணும். நம்ம முழு கவனத்தையும் வயிற்று பகுதிகளில் செலுத்தணும். 5 ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும். இப்படி பண்ணுறதால கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல் மற்றும் வயிற்றுப்பகுதிகளில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால அந்த உறுப்புகளோட செயல்பாடு சீராக இருக்கும். செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யப்படும். இப்போ நம்ம முழு கவனத்தையும் மார்பு பகுதிகளில் செலுத்தணும். 5 ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும். இப்படி பண்ணுறதால நம்ம நுரையீரல்களும் இதயமும் விரிவடையும். பிராணவாயுவும் இரத்த ஓட்டமும் எல்லா பகுதிகளுக்கும் சீராக இருக்கும். இப்படி நம்ம கவனத்தை செலுத்தும் போது அந்தந்த பகுதிகளில் சீரான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், 7 தாதுக்களின் ஓட்டம் மற்றும் எண்ணத்தின் ஓட்டம் கிடைக்கும். மேலும் அங்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். அந்த பகுதிகளில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், தசைகள் வலிமை பெறும். ஹஸ்த உத்தானாசனா பண்ணுறதால நம்ம செரிமானம் மேம்படும். நம்ம வயிற்று பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கிறதால அங்கே இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் செயல்பாடு மேம்படும். மார்பு தசைகள் மற்றும் விலா எலும்புகள் விரிவடைகிறதால அதிகபட்சமான பிராணவாயு நம்ம உடலுக்குள்ள போகும். ஹஸ்த உத்தானாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.